தேவன் எவ்வளவு பணம் போடப்பட்டது என்பதை பார்க்கவில்லை, ஒவ்வொருடைய இருதயத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று பார்த்தார். உட்புறத்தை சுத்தமாக்கு அப்படின்னா எப்படி சுத்தமாகும்? இப்ப இன்னொரு அம்மா பார்க்க போறோம். இந்த அம்மா வெளிய தரித்திரமா இருந்தாங்க, உள்ள ஐஸ்வர்யமா இருந்தாங்க. நீ இந்த அம்மா மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒருத்தன் உள்ள அவுட்டு, இன்னொரு அம்மா வெளியே தான் இல்லை. ஆனா நான் நம்புறேன், தேவன் வசன வேத வசனம் என்ன சொல்றது, நம்ம உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டிடுவதுதான் அது சொல்றது. ஆமென் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நல்ல பிதாவே, என்னை உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைத்தக்கவனாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உள்ளே ஐஸ்வர்யம் வெளியே ஐஸ்வர்யம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். அதனால மிக அழகாக சொல்றாரு பாருங்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு அக்கனா வைக்கிறார், என்னது, உன் ஆத்மா வாழ்கிறது போல. சென்டிமீட்டர் உள்ள எவ்வளவோ வெளியே சென்டிமீட்டர் அவ்வளோன்றாரு. உள்ள நீ எவ்வளோ வாழ்றியோ வெளியே வெள்ளத்தனையே மலரீட்ட மாந்திரதம் உள்ளத்தனைய துயர்வு. நீங்கள் தமிழ்லையா பேசுகிறீங்க, திடீர்னு மலையாளத்தில் பேசுகிறீங்கல்ல. உள்ளத்தனைய துயர்வு, பணக்காரராக இருங்கள். ஆமேன் சொல்லுவோம், ஆமேன் ஆமேன். அந்த அம்மா வந்து என்ன செஞ்சிச்சு, ரெண்டு காசு போட்டுச்சு. உங்களுக்கு தெரியும் எங்க இருக்குது, மார்க்கு 12:12, 41, 42, 43, 44 வாசிப்போம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான இரண்டு காசை போட்டால். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும், பாருங்க முக்கியமான விஷயம், டிசைபிள்ஸுக்கு பேசுறாரு, சீசரில் கூப்பிட்டு சொன்னார், காணிக்கப்பட்டில் எவ்வளோ போட்டாங்க, 10,000 போட்டாங்க 20,000 போட்டாங்க 5,000 போட்டாங்க, அவங்க எல்லாரையும் விட இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்க, நான் பொய் சொல்லலப்பா, உயர்வு நவீர்ச்சி உண்மையை சொல்கிறேன், இந்த அம்மா தம்பா அதிகமாக போட்டுச்சுன்னு. அப்போ யார் ஐஸ்வர்யவான் சொல்லுங்க, அந்த கூட்டத்தில் யார் ஐஸ்வர்யவான்? சிம்பிள் மேட்ரு, யார் நிறையா போட்டானோ அவன் ஐஸ்வர்யவான். யார் நிறையா போட்டது? பைபிள் சொல்லுது அந்த அம்மா தான் நிறையா போட்டாருன்னு. இயேசு சொன்னால் அந்த அம்மா தான் நிறையா போட்டாங்க. சார் 10,000 போட்டவன் அதிகமாக, 2 காசு போட்டவன் அதிகமானா, கத்தர் சொல்கிறாரு 2 காசு போட்டவன் அதிகம். ஏன் 10,000 போட்டவன் 5,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாயா, 5,00,000 to 5,000? 1%. ஆனால் இந்த அம்மா 2 காசு வச்சுருந்துச்சு, 2 காசையும் போட்டுருச்சு, 100%. தேவன் எவ்வளவு பணம் போடப்பட்டது என்பதை பார்க்கவில்லை, ஒவ்வொருடைய இருதயத்திலும் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று பார்த்தார். சார் இந்த மாதிரி 2 துட்டு போட்டுச்சுல, 10,000 to 20,000 விட்டுருங்க. இன்னொரு பெரிய பணக்காரன் வந்து 2 காசு இந்த அம்மா போட்டுச்சுல, பெரிய பணக்காரன் வந்து 3 காசு போட்டான். இது எப்படி இருக்கு? நான் அதை விட பெரிய ஆளுன்னு சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுவீங்களா இல்லையா? ஏ அந்த அம்மா நீனு, அந்த அம்மாவுக்கு கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் மனசில் நிறையா இருந்துச்சு.